வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைனலாக நாளைக்கு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டேன். எப்பயுமே நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்துக்கணும், என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் பண்ணிட்டு செக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எதுவும் விட்டு போகாமல் இருக்கும். ஸோ பேப்பர் பேனை வச்சு எழுதுறதுக்கு பதிலாக செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே வெப்சைட்டே இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம், மேலா ஃபீமேலா, ஏஜ் என்ன, எந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செக்லிஸ்ட் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு ஈஸியாக டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதுவுமே கூட உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நானுமே கூட ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சது. நமக்கு தெரியாத ஐட்டம்ஸ் கூட சிலது அதில் இருக்குது, நம்ம அது மாதிரி பார்த்து செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறதுக்குமே கூட ஈஸியாக இருக்குது. நான் அதை பார்த்து தான் எல்லாம் செக் பண்ணிவிட்டு டக் டக்குன்னு என்னென்னலாம் எடுத்து வச்சோமோ அதெல்லாம் டிக் பண்ணிட்டு எடுத்து வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக பேக் பண்ணலாம் சொல்ல முடியாது, எனக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் பேக் பண்ணியிருக்கேன். உங்கள் கூட நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல செக்லிஸ்ட் பார்த்துடலாமா? travelscheklist.com தான் அந்த ஐடி. ஸோ இதில் யார் போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. மேலாக ஃபீமேலாக, பேபி, கிட்ஸ், டாட்லர்ஸ், அதில் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி வெதர் இருக்கும் நம்ம போகிற இடத்துல, அந்த இது ஸோ பீச்சு அது மாதிரி என்ன இது கேம்ப் அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் போகிறோமா, காரில் போகிறோமா, வேறு கண்ட்ரி, அதெல்லாமும் இது பண்ணிக்கலாம். ஸோ எங்கே தங்குறோம் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் மை செக்லிஸ்ட்னா அந்த செக்லிஸ்ட் நமக்கானதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர், வீட்டை எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு, நம்ம வீட்டில் ஆளுங்க இருக்கனால நான் அதை ஒன்றும் இது பண்ணலை. மற்றபடி பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் அது மாதிரி அந்த இதெல்லாம் டிக்கெட் இது, ஸோ கேஷு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மாதிரி அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு, பேகு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஸோ பேசிக்ஸில் வந்து ப்ரா, அண்டர்வேர், பைஜாமா, ஸ்லீப்வேர் அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு இதுவும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஷர்ட்டு, ஜீன்ஸு, கேஷுவல் பேண்ட்டு அந்த மாதிரிலாம். ஸோ நமக்கு தேவையானது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா சாரீ, சுடிதார்னா அதெல்லாம் கூட கீழே எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம என்ன தேவையோ அதை எடிட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அக்சசரீஸில் பெல்ட்டு, சன்கிளாஸு, இதில் பார்த்திங்கன்னா டூத்பேஸ்ட்டு, டியோட்ரண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டனோ அதெல்லாம் இதில் நான் டிக் பண்ணிட்டேன். இதில் எதுவும் நம்ம எடுத்து வைக்கல, நமக்கு தேவையானது விட்டு போயிடுச்சுன்னா அதை வந்து ஞாபகமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்விங் கிட்டு, லாண்ட்ரி பேக்கு, ஸோ துவைக்கிற மாதிரி இருந்ததுன்னா டிட்டர்ஜென்ட் அதெல்லாமே கூட எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொடுத்த லிஸ்ட்டு போக எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணோம்னா நம்ம கீழே எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செக்லிஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டேன். அங்கங்கே வச்சோம்னா தேடிட்டுருக்கணும், அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து சூட்கேஸ் பக்கத்தில் வரிசையாக அடுக்கிட்டேன். ஸோ மடித்து வச்சா இடம் பத்தலை, அதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல பேக் பண்ணது சரியாக இல்லை, அதனால் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஷூஸு, செப்பல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இப்போ வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச்சில் கொஞ்சம் கம்மல், இது கழுத்துக்கு போடுறது இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஷாம்பு, ஒரு ஷவர் கேப்பு அந்த மாதிரி உள்ளதெல்லாம், லிக்விட் ஷாம்பு, மாய்ஸ்சரைசர், நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த இதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ நம்ம தேவையானது எல்லாமே இதில் இருக்குது, ஷாம்பு, கண்டிஷ்னர், ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம். டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், மெயினாக வந்து ஃபீவருக்கு, லூஸ் மோஷன் அந்த மாதிரி எதுவும் ஆச்சுன்னா அதுக்கு எல்டோபர், அப்புறம் நார்டினி, அவாமின், எலக்ட்ரால் ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன், மூவ் வச்சுருக்கேன். ஸோ மற்ற இதெல்லாம் பசங்க கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்செல்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து இந்த விக்ஸும் இன்ஹேலரும் போடணும். ஸோ அது வேறு இடத்துல இருக்குது, அதை இதில் எடுத்து போட்டேன்னா மெடிக்கல் இது ரெடி. இது வந்து ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிற மாதிரி. இந்த பவுச்சில் வந்து சும்மா ரெண்டு ஊசி, நூல் ரெண்டு கலரில் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன், நெயில் கட்டர் அதை போகிறப்ப எடுத்து இதில் போட்டுக்கணும். ஸோ ஒரு இந்த மிஷின் ஒன்று, ஒரு ரீஃபில், ப்ளஸ் இது வீட்டில் ஏற்கனவே இருந்தது,
இதுவும் என்ன கொளுத்திக்கலாம் கொசு இருந்தது அப்படினா சோ இதுவும் எடுத்துக்கிறேன் சோ இன்னொரு பவுச்ல சன்ஸ்கிரீன் எனக்கு சன்ல எல்லாம் அலர்ஜி வெளியில சுத்துறேனா சோ அதுக்காக தேவையானதெல்லாம் டியோ ஒன்னு காம்பாக்ட் என்னன்னு ரப்பர் பேண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இதில் மளிகை ஜாமான் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா அது எதுவும் போடுறதுக்கு தேவைப்பட்டதுன்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டோம்னா தேடிட்டு இருக்கணும் அதனால் இது மாதிரி ஒரு குட்டி டப்பா நம்ம மோமோஸ்லாம் வாங்குவோம்ல அதுக்கு சட்னி வரும் இதில் அப்புறம் பிபி க்ரீம் பொட்டு அதெல்லாம் ஒரு காம்பாக்ட் வச்சுருக்கேன் பெருசாக நம்ம மேக்கப் பர்சன்லாம் கிடையாது அதுதான் லிப் பாம் இதில் பார்த்தீங்கன்னா சீப்பு ரெண்டு ரப்பர் பேண்ட் ஒரு சிசர் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ ஒரு பவுச்சில் இந்த மாதிரி கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு சாம்பார் தூள் நெய் பேக்கெட்டு காஃபி பொடி எல்லாம் எடுத்திருக்கேன் நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சாம்பார் தூள் எதுக்கும் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் ஒருவேளை ஒரே சாம்பார் சாதம் அந்த மாதிரி எதுவும் செய்யணும்னு வச்சுக்கலாம் ஒரு கரம் மசாலா பேக்கெட்டும் இதில் போடணும் சிக்கன் மட்டன் எதுவும் பார்பிக்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க என்னென்ன கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல வீட்டில் 4-5 பேக்கெட் லோட்டே சாக்கு போயிருந்தது ஸோ பசங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் சின்ன பிஸ்கட் பேக்கெட்ஸ் ஒன்று எடுத்து கையில் வச்சுருப்போம் இல்லை ஹேண்ட்பேக் அதில் போட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் டப்பாவும் வாங்கியிருக்கேன் ஸோ எதுவும் கிடைக்கல அப்படின்னா குறிச்சிக்கிறதுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மெயின் ஐட்டம் விட்டுட்டேனே மாஸ்க் வாங்கியிருந்தேன் ஸோ கலர் கலராக வாங்கியிருக்கேன் காட்டனில் ஏன்னா ஃபுல் டே போட்டிருக்கணும் அப்படின்னா வேறு எதுவும் மெட்டீரியல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வாங்கிட்டு நல்லா அலசிட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது போக நார்மலாக கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததற்கு அதுவும் எடுத்து வச்சுப்பேன் யூஸ் அண்ட் த்ரோவும் ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கேன் அப்புறம் ட்ராவலுக்கு வந்து டர்க்கி டவல் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும் நம்ம ரூம்ஸில் காய போட்டாலும் ஸோ ரெண்டு டவல் எடுத்திருக்கேன் ஒன்றோ ரெண்டோ பெட்ஷீட் எடுத்துக்க போகிறேன் பவுச்சில் ஷூ இருக்குது ஒரே ஒரு செட்டு செப்பல் எடுத்திருக்கேன் ட்ரெயினுக்கு வந்து நார்மலாக நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஹவாய் செப்பல் மாதிரி போட்டுக்கலான்ட்டு அது அவ்வளோதான் நிறையலாம் செப்பல் ஷூஸ் எடுத்துக்கல ஒரு ஷூவும் ஒரு செப்பல் மட்டும் எடுத்திருக்கேன் இது போக ஹேண்ட் சானிடைசரும் எடுத்து வைக்கணும் வெளியில் ஓடினேன்னா செட்டும் டெட்டும் ஓடி வராங்க லாஸ்ட்டாக அது வந்து ஹேண்டில் கேஜுக்குள்ளே போட்டுக்கலான்னு இருக்கேன் மாஸ்க்கு ஹேண்ட் சானிடைசர்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கணும் இப்போ எல்லாத்தையும் இது எப்படி செட் ஆகுதோ அந்த அளவுக்கு கடகடன்னு நான் இந்த ஷூட் கேஸில் அடுக்கிற போறேன் ஸோ ஒரு வழியாக அமுக்கி பிரிக்கி பேக் பண்ணிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் நட்ஸு மெடிசின்ஸு வாட்டர் பாட்டில் ஃபோனு ஒரு பர்ஸ் வச்சுப்பேன் அவ்வளோதான் ஷோல்டர் பேக்கில் ஃபோன் சார்ஜர் அதெல்லாமே அபி அவன் எடுத்து வச்சுப்பான் அதனால் எனக்கு மற்ற இதுக்கான சார்ஜர்ஸ் எல்லாம் அவன் பேக்கில் பேக் பண்ணிடுவான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வரப்போகிற நாளில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி அப்டேட்டுக்கு இன்ஸ்டா செக் பண்ணுங்கள் இன்ஸ்டாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்